ஓகே எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம ஞான விடுதலைன்ற புக்கை பற்றி அந்த புக்கில் படித்து அதில் சில கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் பேசி இல்லை அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம மற்றவங்க கருத்து மற்றவங்களோட ஒப்பீனியன் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ ஒரு ஜாயிண்ட் டிஸ்கஷன் மாதிரி எடுத்துக்கலாம். அதை தவிர கொஸ்டின் ஆன்சர் இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சந்துரு, யூ வாண்ட் டு கோ அஹெட்? எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஞான விடுதலை புக்கு நம்ம படித்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த டிஸ்கஷனில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், உங்கள் கருத்துக்களையும் சொல்லலாம், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதையும் கேட்கலாம். ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த புதிய முயற்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. ஸோ ஜான்சி மேடம், நீங்கள் ஏதாவது பேசணும்னா பேசிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நானும் இந்த புக்கை இன்னொரு வாட்டி படிக்கிறதுல வந்து எனக்கும் கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருந்தால் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன், படிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஞான விடுதலை. வினாடி நேரத்தில் ஞானமடைதல் சாத்தியம். ஞானமடைதல் என்பதுதான் மனித வாழ்க்கையின் உயர்ந்த இலக்கு. இது ஆன்ம சாதகர்கள் அனைவருடைய கருத்தாக இருந்து வருகிறது. ஒருவர் ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் ஆன்ம சாதனைகளில் ஈடுபட்டு ஞானமடைய பாடுபடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். எவ்வளவு காலம் அவர் பாடுபட வேண்டும்? 10 வருடங்கள், 12 வருடங்கள், 20 வருடங்கள், அல்லது அவரது வாழ்நாள் முழுவதுமா? அரசர் ஜனகரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அரசர் ஜனகர் வேத பாடங்களை ஆச்சாரியர் ஒருவர் மூலம் பயந்து கொண்டிருந்தார். வேத நூல் ஒன்றில் காணப்பட்ட புதுமையான வாக்கியம் ஒன்று அரசர் ஜனகரை கவர்ந்தது. குதிரை ஏறும் ஒருவர் சேணத்தின் ஒரு பக்கத்தில் ஒரு காலை வைத்துக் கொண்டு அடுத்த காலை சேணத்தின் மறுபக்கத்திற்கு கொண்டு செல்வதற்குள் அவரால் மெய்ஞானம் பெற முடியும். என்று கூறப்பட்டிருந்தது. சேணத்தின் ஒரு பக்கத்தில் காலை வைத்த உடனேயே குதிரை நகர ஆரம்பித்து விடலாம். ஆகவே மிக விரைந்துதான் ஒருவர் மறுகாலை சேணத்தின் மறுபக்கத்தில் எடுத்து வைப்பார். இதனால் கூறப்படும் செய்தி என்னவென்றால், சில வினாடி நேரத்திலேயே ஒருவர் மெய்ஞானம் அடைந்துவிட முடியும் என்பதுதான். அரசர் மிகவும் ஆச்சரியம் அடைந்தார். வீட்டையும் நாட்டையும் துறந்த தவசீலர்கள் பல காலமும் கடுந்தவம் ஏற்றுவதை கண்கூடாக பார்த்திருந்தார். அப்படியானால் அத்தகைய தவங்கள் எல்லாம் தேவையில்லாதவைகளா? பல்லாண்டு காலம் தவம் செய்து பெறக்கூடிய மெய்ஞானத்தை வினாடி நேரத்தில் பெற்றிடுவது சாத்தியமா? சாஸ்திரத்தில் இப்படி கூறியிருப்பது உண்மையா? வினாடியில் முக்தி அடை ஞானம் அடைதல் சாத்தியமா? அதனை தெளிவுபடுத்துமாறு அரசர் ஆச்சாரியரை கோரினார். ஆனால் ஆச்சாரியர் ஞானம் அடைந்தவர் அல்லர். ஆகவே அவரால் விளக்கம் கொடுக்க முடியவில்லை. அரசர் அத்துடன் விட்டுவிடவில்லை. பண்டிதர், யோகியர் என பலரிடமும் கேட்டு பார்த்தார். எவராலும் அவரது சந்தேகத்தை போக்க முடியவில்லை. சாத்திரத்தின் கூற்றை நிரூபித்து காட்ட முடியவில்லை. கடைசியில் அஷ்டவக்கரர் எனும் ஞானி நேரில் வந்து அரசருக்கு விளக்கம் கொடுத்து விளங்க வைத்தார். அரசரும் கனப்பொழுதில் மெய்ப்பொருளை விளங்கி கொண்டு மெய்ஞானி ஆனார். சாஸ்திரத்தின் கூற்று உண்மைதான் என கண்டார். வினாடி நேரத்தில் ஞானமடைதல் சாத்தியம். ஞானமடைதல் என்பதுதான் மனித வாழ்வின் உயர்ந்த இலக்கு. இது ஆன்ம சாதகர்கள் அனைவருடைய கருத்தாக இருந்து வருகிறது. ஒருவர் ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் ஆன்ம சாதனைகளில் ஈடுபட்டு ஞானமடைய பாடுபடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். எவ்வளவு காலம் அவர் பாடுபட வேண்டும்?
பத்து வருடங்கள், 12 வருடங்கள், 20 வருடங்கள் அல்லது அவரது வாழ்நாள் முழுவதுமா? அரசர் ஜனகரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அரசர் ஜனகர் வேத பாடங்களை ஆச்சாரியார் ஒருவர் மூலம் பயந்து கொண்டிருந்தார். வேத நூல் ஒன்றில் காணப்பட்ட புதுமையான வாக்கியம் ஒன்று அரசர் ஜனகரை கவர்ந்தது. குதிரை ஏறும் ஒருவர் சேனத்தின் ஒரு பக்கத்தில் ஒரு காலை வைத்துக் கொண்டு அடுத்த காலை சேனத்தின் மறுபக்கத்திற்கு கொண்டு செல்வதற்குள் அவரால் மெய்ஞானம் பெற முடியும் என்று கூறப்பட்டிருந்தது. ஒரு பக்கத்தில் காலை வைத்து ஞான விடுதலை புக்க பத்தி நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு உள்ள போலாம். ஞான விடுதலை புக்கு நான் படிக்கும் போது எனக்கு படிக்க படிக்க ஆச்சரியமா தான் இருந்தது. இவ்வளோ சிம்பிளா இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்ல முடியுமான்றதான் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இப்போ பல புக்ஸ் படிச்சிருக்கிறோம், நம்ம வேதாந்தா படிச்சிருக்கிறோம், ரமண மகரிஷியை படிச்சிருக்கோம், ஜேகே படிச்சிருக்கிறோம், ராமகிருஷ்ணர் படிச்சிருக்கோம், விவேகானந்தர் படிச்சிருக்கோம். இந்த ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட்லாம் நான் அதை மொத்தத்தையுமே ஒரு அழகாக சிம்பிளாக அதை கேட்டகரைஸ் பண்ணி ஒரு ஒரு 50 பக்கம் புக்கில் அழகாக கொடுக்க முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்தது. பல விஷயங்களை சிம்பிளாக புரிய வச்சிருக்காஸ்ட்ரி பகவத் ஐயா. அந்த புக்கு படிக்கும் போதே எனக்கு வந்து என்ன தோணும்னா, எப்படி இந்த மைண்டால் இவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுதுன்னு சொல்லி அந்த மைண்டை பற்றி ஒரு பெரிய பிக்சர் டெவலப் ஆகிட்டே வந்தது எனக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு எஜுகேஷனை பற்றி சொல்லும் போது சொல்லுவார், ஒரு விஷயத்த வந்து ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு புரிகிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியலன்னா நம்மளுக்கு அந்த சப்ஜெக்ட் புரியலன்னு அர்த்தம், சரியா தெரியலன்னு அர்த்தம் அப்படின்வாரு. ஸோ என்ன அர்த்தம்னா, ஸோ அந்த ஃபீல்டில் மாஸ்டர் ஆனாதான், அந்த ஃபீல்டில் இன் அண்ட் அவுட் தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் அழகழகாக கேட்டகரைஸ் பண்ணி அழகழகாக மூவ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஒரு குழந்தைக்கு ஒரு அது புரியுற மாதிரி கொடுக்க முடியும். ஸோ அப்போ எனக்கு அந்த அந்த அவருக்கு கொடுத்த அந்த ஞான விடுதலை புக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது கொடுத்த கை அந்த மைண்டை பற்றியும் எனக்கு ஒரு பிக்சர் வந்தது. எப்படி இந்த மைண்ட் இவ்வளோ ஜைஜாண்டிக் மைண்டாக இருக்குது அப்படின்ற ஆச்சரியமும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த சிம்பிளாக புரிய வைக்கிறாரே, இவ்வளோ விஷயம் எனக்கு புரியுதேன்ற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம். ஸோ இது ரெண்டுமே பேரலல் நடந்தது எனக்கு. இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னா ஒரு பேட்டர்ன் ரெக்கக்னைசேஷன். ஸோ வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பார்க்குறோம், அதே சிமிலர் இன்னொரு விஷயத்தை பார்க்குறோம். ஓ இது எல்லாமே சிமிலர் பேட்டர்னாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் யோகிக் எக்ஸ்பீரியன்சஸ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ், வேதாந்தா டெர்மினாலஜி, இது எல்லாத்தையுமே அழகாக வேதாந்தா இது தான் சொல்லுது, யோகம் இது தான் சொல்லுது, பக்தி இது தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி அவரால் கேட்டகரைஸ் பண்ணி அழகாக சொல்ல முடியுது. அப்புறம் இந்த 3-4 பாதைகள் என்ன விஷயத்த சொல்லுதுன்னு சொல்லிட்டு அதை அழகாக ஜஸ்ட் மாதிரி கொடுக்க முடியுது. அப்போது இந்த இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சாதான் அட்ஜஸ்ட் பண்ணி அதை சேர்த்து கம்பேர் பண்ணலாம் முடிஞ்சு ஒரு விஷயமா கொடுக்க முடியும் நம்மளுக்கு. ஸோ அது பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார் பகவத் ஐயா. இது பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிளான புக்கு மாதிரி தான் இருக்கும். பார்த்தோன்னா இவ்வளோ மெலி சின்னதாக இருக்கும், சும்மா அப்படியே காலேஜுக்கு போகும்போது சும்மா ஸ்டைலாக எடுத்துகிட்டு போவோமே அந்த மாதிரி தான் அந்த புக் இருக்கும். இது எப்படி பார்க்கணும்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், நம்ம சைட் பைட்டில் போட்டு போயிடுவோம், அவ்வளோதான் இருக்கும் அது. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டெக்னாலஜியும் அதுக்குள்ளே இருக்கும். நம்ம மொபைலில் வந்து மெசேஜ் அனுப்ப அது முன்னாடி போஸ்டல் சர்வீஸில் நம்ம வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அதில் லெட்டர் எழுதுவோம், அதில் போஸ்ட் பண்ணுவோம், ஒரு டப்பா இருக்கும், அந்த டப்பாலேருந்து ஒரு போஸ்ட்மேன் கலெக்ட் பண்ணுவான், அதை கலெக்ட் பண்ணி அட்ரஸ் எடுத்துன்னு போய் ஊரில் போய் அங்கே அந்த போஸ்ட் ஆஃபீஸில் கொடுப்பான். அப்புறம் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட்மேன் எடுத்துன்னு போயிட்டு அந்த வீட்டு அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பான். ஸோ
போஸ்டல் சர்வீஸ், டெலிஃபோன் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மெகா ஸ்ட்ரக்சர்லாம் அப்படியே சொஃபஸ்டிகேட் ஆகி சொஃபஸ்டிகேட் ஆகி அழகாக சின்னதாக இப்போ நம்ம மொபைலில் ஒரு ஸ்க்ரீனில் எஸ்எம்எஸ் இருக்குது, ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ இவ்வளோவும் இந்த இந்த மொபைலுக்குள்ளே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஞான விடுதலையும் நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸுமே நீங்கள் எடுத்து பிரித்து பிரித்து போட்டிங்கன்னா நீங்கள் அழகாக ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். அந்த இஸ்ரி வரைக்கும், வேதாந்தா டெர்மினாலஜி வரைக்கும், மனோலயம்னா என்ன, மனோநாசம்னா என்னன்னு சொல்லி இந்த சிம்பிள் ஒவ்வொரு சென்டென்ஸுமே நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் அந்த ஓல்ட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுமே கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கும்போது 30 பக்கம் புக்கு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த அருமையான புக்கை நம்ம பார்க்க போகிறோம், அன்ஃபோல்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆனந்த், நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? இல்லை, ப்ரொசீட் பண்ணலாம். தேங்க்ஸ். ஜான்சி மேடம், நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? இல்லை, ப்ரொசீட் பண்ணலாம். ஆ, சரி, படிங்க. சேனத்தின் ஒரு பக்கத்தில் காலை வைத்தவுடனேயே குதிரை நகர ஆரம்பித்து விடலாம். ஆகவே மிக விரைந்துதான் ஒருவர் மறுகாலை சேனத்தின் மறுபக்கத்தில் எடுத்து வைப்பார். இதனால் கூறப்படும் செய்தி என்னவென்றால், சில வினாடி நேரத்திலேயே ஒருவர் மெய்ஞானம் அடைந்துவிட முடியும் என்பதுதான். அரசர் மிகவும் ஆச்சரியம் அடைந்தார். வீட்டையும் நாட்டையும் துறந்த தவசீலர்கள் பல காலமும் கடுதவம் ஏற்றுவதை கண்கூடாக பார்த்திருக்கிறார். அப்படியானால் அத்தகைய தவங்கள் எல்லாம் தேவையில்லாதவைகளா? பல்லாண்டு காலம் தவம் செய்து பெறக்கூடிய மெய்ஞானத்தை வினாடி நேரத்தில் பெற்றிடுவது சாத்தியமா? சாத்திரத்தில் இப்படி கூறியிருப்பது உண்மைதானா? வினாடியில் முக்தி ஞானம் அடைதல் சாத்தியமா? அதனை தெளிவுபடுத்துமாறு அரசர் ஆச்சாரியரை கூறினார். ஆனால் ஆச்சாரியர் ஞானம் அடைந்தவர் அல்லர். ஆகவே அவரால் விளக்கம் கொடுக்க முடியவில்லை. அரசர் அத்துடன் விட்டுவிடவில்லை. பண்டிதர், யோகியர் என பலரிடமும் கேட்டு பார்த்தார். எவராலும் அவரது சந்தேகத்தை போக்க முடியவில்லை. சாத்திரத்தின் கூற்றை நிரூபித்து காட்ட முடியவில்லை. கடைசியில் அஷ்டவக்கரர் எனும் ஞானி நேரில் வந்து அரசருக்கு விளக்கம் கொடுத்து விளங்க வைத்தார். அரசரும் கனப்பொழுதில் மெய்ப்பொருளை விளங்கி கொண்டு மெய்ஞானி ஆனார். சாத்திரத்தின் கூற்று உண்மைதான் என கண்டார். நம்ம ட்ரெடிஷ்னலாக சொல்லப்பட்ட ஞானம் இல்லை. ஸோ அதை பற்றி ஒரு க்வெஸ்டினாக வச்சு ப்ரொசீட் பண்ணுறாரு. ஸோ ஞானம் அடைய முடியுமா? அது வினாடி நேரத்தில் அடையலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்டினை போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி அவருடைய ஸ்டைலில் எடுத்துகிட்டு போகிறாரு. நம்ம அப்படியே கண்டினியூவாக படிக்கலாமா? இது வேதகால கதையா அல்லது நடைமுறை உண்மையா? இது உண்மையே ஆயினும் நாம் பலகாலமாக முயற்சி செய்தும் ஏன் மெய்ஞானம் பெறாமல் உள்ளோம்? நாம் உண்மையான ஆர்வத்துடனும் ஆன்ம சாதனைகளில் பழகி வருகின்றோம். ஆன்ம சாதனைகளில் முன்னிலை வைத்தவர்கள் வழிகாட்டுதல்கள் எல்லாம் சரியான முறையில் பின்பற்றிதான் வருகிறோம். ஆயினும் மெய்ஞானம் அடைதல் என்பது ஏன் தள்ளி போகின்றது? ஏன் அது எட்டா கனியாகவே இருந்து வருகிறது? அக்காலத்தில் சாத்தியப்பட்டது ஏன் இக்காலத்தில் சாத்தியப்படவில்லை? அரசர் ஜனகருக்கு சாத்தியப்பட்டது ஏன் நமக்கு சாத்தியப்படவில்லை? 20ஆம் நூற்றாண்டின் பெரியவர் ஜே.கே. என கூறப்படும் ஜே. கிருஷ்ணமூர்த்தி கூறுவதை கேட்டிருக்கிறார். அவர் கூறுவார், ஒருவர் திராட்சை பழத்தை உற்பத்தி செய்ய திராட்சையை பயிர் செய்கிறார். தண்ணீர் பாய்ச்சி உரமிட்டு பராமரித்து திராட்சை கொடியை வளர்க்கிறார். சரியான கால அவகாசத்தில் அது பூக்கிறது, பிறகு காய்க்கிறது. அவருக்கு திராட்சை பழம் கிடைக்கிறது. இதற்கு கால அவகாசம் தேவை, பராமரிப்பு தேவை, பொறுமையான உழைப்பு தேவை. ஆனால் நான் உங்களுக்கு கூறுவது வேறு. நீங்கள் திராட்சை விதையோடு வாருங்கள். ஒரு மணி நேரம் உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் எனது சொற்பொழிவை கேளுங்கள். ஒரு நிமிஷம். ஒரு மணி நேரம் உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் என்ற சொற்பொழிவை கேளுங்கள். நீங்கள் வீட்டுக்கு திரும்பும் போது திராட்சை பழத்துடன் திரும்பலாம். ஞானம் அடைதலுக்கு கால அவகாசம் தேவையில்லை. திறந்த மனதுடன் நான் சொல்லுவதை கவனித்தால்
திரண்ட மனதுடன் நான் சொல்வதை கவனித்தால் மட்டும் போதும், உங்கள் தரப்பில் எந்த ஒரு முயற்சியும் செய்ய தேவையில்லை. மெய்ஞானம் உங்களுக்கு சொந்தமாகிவிடும். மெய்ஞானத்துடன் நீங்கள் வீட்டுக்கு திரும்பலாம். அவர் பொய் கூறவில்லை. முற்கால நூல்களில் சொன்னதை போன்றுதான் சொல்லியிருக்கிறார். குதிரையின் சேணத்தின் ஒரு பக்கம் ஒரு காலை வைத்து மறுபக்கத்தில் மற்றொரு காலை வைக்கும் நேரத்திற்குள் மெய்ஞானம் பெற்றுவிடலாம் என வேத நூல் கூற்றை போலவே ஜேகேயும் கூறியுள்ளார். வேத நூலில் கூறப்பட்டுள்ளது உண்மை என்பதும் அது நடைமுறை சாத்தியம் என்பதும் அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஆகவே அவர் அறுதியிட்டு அவ்வாறு கூறியிருக்கார். அது உண்மையான கூற்றுதான் என நாம் எடுத்துக்கொண்டாலும் ஜேகேயின் விளக்கம் எத்தனை பேரை ஞானமடைய வைத்துள்ளது. ஜேகே தன்னுடைய ஆரம்ப கால சொற்பொழிவுகளில் மேற்சொன்ன திராட்சை பழ உதாரணத்தை கூறி சொற்பொழிவுகளை மேற்கொண்டுள்ளார். அவர் தம் பிற்கால ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த வேதாந்தால இருந்து இப்போ கரண்டா இருக்கிற ஜெய கிருஷ்ணமூர்த்தி மாஸ்டர் வரைக்கும் எல்லாம் ஒரே விஷயத்தான் சொல்றாங்க, வினாடி நேரத்துல ஞானம் அடையலாம். அந்த காலத்துல வந்து ஒரு ஒரு காலை தூக்கி இன்னொரு கால அந்த பக்கம் போடுறதுக்கு மில்லி செகண்ட் ஆகும். ஸோ அந்த மில்லி செகண்ட் கால்குலேஷன்ல இருந்தாலும் அந்த கணக்கு வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஷார்ட் டைம்ல நம்ம ஞானம் அடைய முடியும். இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஜபம் பண்றோம், தியானம் பண்றோம், வழிபாடு பண்றோம், பல மாஸ்டர்ஸை போய் பார்க்குறோம், ஆனால் நம்ம ஞானம் அடையல. இதுதான் சினாரியோ. ஸோ இந்த சினாரியோ தான் ஐயா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்றாரு. Do you want to share anything, Anand Jamsi? எனக்கு ஜேகே மட்டும் இல்ல, வேற சிலரும் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு வந்து எந்த டைம்ல ஆகும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. நிறைய ஆன்மீக இதுல நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஏதாவது ஒரு டைம்ல டக்குன்னு உங்களுக்கு வந்து அது கிளிக் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, இந்த வள்ளலார் அந்த அவங்க நினைக்கிறேன், ஒரு அந்த ஒரு அந்த பாடல் மாதிரி இருக்கும் இல்லையா வள்ளலார், அந்த பேர் என்ன எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒரு 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 அம்மா வந்து உட்கார்ந்து அது அப்படியே ரொம்ப கவனத்தோடு அப்படியே அதுல படிச்சுட்டே இருக்கிறப்போ அவங்க ஞானம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதே மெத்தட வந்து எல்லாருக்கும் டீச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஒரு செகண்ட்ல வந்து அது ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தெரியல எனக்கு. சோ அவங்க எதை எப்படி மீன் பண்ணி சொன்னாங்கன்னு. நான் இது பண்றேன்னா, ஓகே ஒரு செகண்ட் இல்ல மினிட்ஸ் அந்த மாதிரி அந்த கல்குலேஷனுக்குள்ளெல்லாம் போக தேவையில்ல. பட் மெயின் பாயிண்ட் என்னன்னா, அது வந்து ஒரு ஈஸியா புரிஞ்சிக்க முடியும் ஆர் சிம்பிளான விஷயம்தான் அப்படின்னு சொல்றதுக்கு தான். அதை தவிர அது 1 hour 2 hours 1 minute அந்த மாதிரி நம்ம அது கால்குலேஷன் டீட்டெயில்ஸ்குள்ள போகாம அது சிம்பிளா விஷயம்தான், இது வந்து சிம்பிளா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான் அப்படின்ற அந்த ஐடியாவை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அதை புரிதலுக்கு எப்படி ஒர்க் பண்ணி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ட்ரை பண்றோமோ, எந்த அளவுக்கு அவர் சொன்ன மாதிரி திறந்த மனதுடன் இருப்பதுன்னு ஜேகே பாயிண்ட்ல அந்த இதுல சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி அப்ரோச் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா புரியும்ன்ற நினைக்கிறேன். இன்னொரு ஆங்கிள் எனக்கு நீங்க சொல்லும் போது தோணுது, இன்னொரு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டில. அதாவது என்லைட்மெண்ட் வந்து சடனா கிராஜுவலா ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அது கூட இங்க உள்ள இன்ட்ரிகேட்டடா இருக்கு, உள்ள இம்ப்ளிசிட்டா இருக்கு. ஸோ அந்த க்வெஸ்சனை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு உள்ள ப்ரொசீட் பண்ணலாம். ஷூர். இப்போ யாராவது க்வெஸ்சன் கேட்கணும்னா அவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம் இல்லையா? இப்போ வேணா. ஆமா பண்ணலாம். ஓகே. ஸோ ஆல்ரெடி பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் எப்போ வேணா நடுவில் கூட இன்டரப்ட் பண்ணி நீங்கள் கொஸ்டின் கேட்கணும்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, உங்களை அன்மியூட் பண்ணுறேன், நீங்கள் பேசலாம். ஓகே ப்ரொசீட். ப்ரொசீட் பண்ணுங்க மேடம். நானும் உங்களிடம் 60 ஆண்டுகளுக்கு மேலாக பேசி வருகிறேன். நீங்களும் வருடக்கணக்கில் எனது பேச்சை கேட்டு வருகிறது.
ஆனால் உங்களிடம் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இதற்கு யார் காரணம், யார் பொறுப்பு என அவர் கேட்கிறார். அவர் கேள்வி நியாயமானதுதான். One minute for a while. நீங்க அப்படியே படிக்கிறதுனாலும் படிக்கலாம், ஷேர் பண்ணாமா. ஓகே, மீன்வைல் ஒருத்தர் க்வெஸ்சன் கேட்டுக்கோங்க, அன்மியூட் பண்ணுறேன். ஆதிலக்ஷ்மி மேடம், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க பேசலாம் மேடம். அப்படின்றதை விட இந்த தானா வருது அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை வந்து சொல்ல முடிஞ்சதுதான் இந்த ஞானம். அதை கவனிக்க முடிஞ்சது, அதை யாரும் சொன்னதாக தெரியல. தானா வர்றதுதான் அப்படின்ற அந்த தாட் அப்படின்றத பிரிச்சு சொன்னதுதான் மிகப்பெரிய சனத்துலதான் நானும் கூட ஆகா இது தானா வருது இல்ல அப்படின்னு சொல்லி நானும் கூட நினைச்சேன். முத முத வீடியோ எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு ரெண்டு முன்னாள், அப்போ டக்குனு இது தானா தானே வருது அப்படின்னு தோணுச்சு. உண்மையான அந்த அந்த கருத்தை சொன்னது பகவதையா, அதை எடுத்து எல்லாருக்கும் கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்க எல்லாரும். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி. தேங்க்யூ. ஜான்சி மேடம், நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க அப்படியே கூட படிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு அது ஈஸியா இருந்தா பார்ப்பதை விட்டுவிட்டு வேறு எதையோ செய்து கொண்டிருந்தால் பல்லாயிரம் வருடமானாலும் பன்னிரண்டு என்ற விடை வராது. ஞானம் என்பது மிகவும் எளிமையானது. நாம் குழம்பிக் கொண்டால் அது மறைபொருள் ஆகிவிடும். உண்மையில் ஞானமடைதல் என்பது கன நேரத்தில் நிகழக்கூடிய ஒன்று. ஆனால் அப்படி இது வினாடியில் நிகழக்கூடிய ஒன்று என்று என ஒருவர் கூறுவாரே ஆனால் நமக்கு என்ன என்ன தோன்றும்? கன நேரத்தில் ஞானமடைதல் சாத்தியமே அன்று. அப்படியே ஒருவேளை கன நேரத்தில் ஞானமடைய நேர்ந்தாலும் அவர் பல வருடங்கள் பயிற்சி செய்ததன் விளைவாக அதன் பலனாக தற்போது கன நேரத்தில் ஞானமடைதல் சாத்தியமாகி இருக்கலாம் என்றே நமக்கு என்ன தோன்றும்? இது போன்று ஒரு நிமிஷம். இப்போ நம்ம இந்த ஞான விடுதலை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஞானம் என்லைட்மெண்ட்னா ஒரு ஐடியா வச்சிருந்துருப்போம்ல, இப்போ என்ன மாதிரி ஐடியா நீங்க வச்சிருந்தீங்க? ஜான்சி மேடம் நீங்க சொல்லுங்க. நிறைய எவ்வளவு ஐடியா வச்சிருந்தோம் நமக்கு என்ன நடந்தாலும் நம்மள நாமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இன்னும் எவ்வளவோ இருக்கு இந்த சித்து வேலைகள், அது எல்லாத்தையுமே சேர்ந்து பல இடத்துல நம்ம நம்மளோட பிரசன்ஸ் இருக்கும். ஞானம் அடைஞ்சிட்டோம்னா இது எல்லாமே இந்த மாதிரி நடக்கும். எவ்வளவு சொல்றது, நிறைய சொல்லலாம். அந்த அளவுக்கு நான் எனக்கெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். எல்லாருக்குமே ஞானம் அப்படிதான், முக்காலமும் தெரியும். அதுதான் ஞானம்னாலே முக்காலமும் தெரியும். பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் தெரியும். எங்கயும் இருப்போம், எல்லா பவரும் இருக்கும், எதை வேணா செய்யலாம், எல்லாம் தெரியும்.
அதே மாதிரி சித்துக்கு நீங்க சொன்ன மாதிரி சித்துக்கள் ஆஸ்ட்ரல் டிராவல் மைண்ட் ரீடிங் மற்றவங்கன்னா யோசிக்கிறான்னு இங்க எனக்கு தெரியும். இந்த மாதிரி அந்த அந்த ஹோல் போர்ட்ஃபோலியோமே அப்படியே நம்மளுக்கு அப்படியே அத்துப்படி ஆயிடும். அதுதான் லிபரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்லுது. இதுதான் இல்லாம அந்த சமாதினாலும் நம்ம லிபரேஷன் தான், யோகிக் எக்ஸ்பீரியன்சஸ்னாலும் அதேதான், ஆஸ்ட்ரல் டிராவல்னாலும் அதுதான், அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்சஸ்னாலும் அதுதான், மைண்ட் ஸ்டில்லா அச்சலானந்தான்வாங்க, அசையாம அப்படியே இருக்கும் என்ன நடந்தாலும் அப்படின்வாங்க. ஸோ அதுவும் தான். ஸோ இந்த மாதிரி எல்லா டெர்மினாலஜியுமே அந்த லிபரேஷனோட நம்ம போட்டு சும்மா குழப்பு குழப்புன்னு குழப்பி வச்சிருந்தோம் இந்த ஞான விடுதலைக்கு முன்னாடி வரைக்கும். நீங்க ஆட் பண்ணலாமா? கரெக்ட் தான். ஸோ பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே, எதுவுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணாது அந்த மாதிரி. ப்ளஸ் சில டைம் வந்து கிளாரிட்டியே இருக்காது, நீங்கள் சொல்கிற மாதிரி என்லைட்மெண்ட் லிபரேஷன் ஒரு ஐடியாவே இல்லாமல் சும்மா ஏதோ கண்ணை மூடிட்டு தேடுற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. ஸோ ஐ திங்க் இந்த பகவத்கீதா தான் அந்த புக்ஸ்லாம் கிளியராக டிஃபைன் பண்ணி என்லைட்மெண்ட்னா என்னன்ற டேர்மு, என்லைட்மெண்ட் லிபரேஷன் எல்லா டேர்மும் கிளியராக டிஃபைன் பண்ணது வந்து எனக்கு பிரிச்ச உடனே எனக்கு ஆல்மோஸ்ட் 70% of the spiritual problem solve ஆயிடுச்சு எனக்கு. சோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் கான்ட்ரிபியூஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி ஞானமடைதல் முக்தி இது ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் கூட தெரியாது எனக்கெல்லாம். ரெண்டுமே ஒண்ணு இல்ல யாருக்குமே அங்க தெரியாது. எதுக்கு எந்த வேர்ட் வேணா எது வேணா மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். சமாதிக்கு லிபரேஷன் யூஸ் பண்ணலாம், செல்ஃப் ரியலைசேஷன் யூஸ் பண்ணலாம். ஆமா ஆமா ஆத்மனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சோ முக்திக்கு யூஸ் பண்ணலாம். பாத்துக்கோங்க அப்பாடா இதுக்கு முன்னாடிலாம் அந்த இடத்துக்கு போயிருந்தவனா அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வந்திருக்கும். என்ன அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் இருக்கும் சுத்தி சுத்தி சுத்தி, எதுடா எது உண்மை எது சரி எது நமக்கு சூட் ஆகும் எது நம்மளால பண்ண முடியும், இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எது நம்மளால சரியா ஃபாலோ பண்ண முடியும்னு இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயா இருக்கு, நமக்கு ஒண்ணுமே தெரியல. உள்ள போனா ஓகே சந்தோஷமா வேடிக்கை பார்க்கலாம் அந்த அளவு அவ்வளோதான் நம்ம கிரிக்கெட் வர. உண்மையாவே நானும் அன்னைக்கெல்லாம் ரொம்ப ஓ இவ்ளோ ஃப்ரீயா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் பாத்துக்கோங்க முன்னாடி எல்லாம். ப்ரோசீட் பண்ணலாமா? அப்படியே ஓகே ஓகே. பத்தையும் இரண்டையும் கூட்டி பன்னிரண்டு என்று கூறுவதற்கு கன நேரம் போதும். ஆனால் இரண்டையும் கூட்டி பார்ப்பதை விட்டுவிட்டு வேறு எதையும் செய்து கொண்டிருந்தால் 1000 வருடம் ஆனாலும் 12 என்ற விலை வராது. ஞானம் என்பது மிகவும் எளிமையானது. நாம் குழப்பை கொண்டால் அது மறைப்பொருள் ஆகிவிடும். உண்மையில் ஞானம் அடைதல் என்பது கன நேரத்தில் நிகழக்கூடிய ஒன்று. ஆனால் அப்படி ஒரு வினாடியில் நிகழக்கூடிய ஒன்று என ஒருவர் கூறுவாராயினால் நமக்கு என்ன தோன்றும்? கன நேரத்தில் ஞானமடைதல் சாத்தியமே அன்று. அப்படியே ஒருவர் இது ஒரு வினாடியில் நிகழக்கூடிய ஒன்று என ஒருவர் கூறுவாரையானால் நமக்கு என்ன தோன்றும்? கன நேரத்தில் ஞானமடைதல் சாத்தியமே அன்று. அப்படியே ஒருவேளை கன நேரத்தில் ஞானமடைய நேர்ந்தாலும் அவர் பல வருடங்கள் பயிற்சி செய்ததன் விளைவாக
அதன் பலனாக தற்போது கனநேரத்தில் ஞானம் அடைதல் சாத்தியமாகி இருக்கலாம் என்றே நமக்கு என்ன தோன்றும். அதுபோன்று ஒரு மாத காலத்தில் ஞானம் அடைதல் சாத்தியம் என்று ஒருவர் கூறுவாரேயானால் அந்த ஒரு மாத காலத்தின் ஏதோ வினோதமான பயிற்சிகளை கொடுத்து அந்த பயிற்சிகளின் காரணமாக ஒருவேளை ஞானம் கிடைக்கலாமோ என என்ன தோன்றும். அப்படி ஒரு மாத காலம் என கூறியதால் மட்டுமே ஒருவேளை சாத்தியமாகலாம் என்றும் என்ன தோன்றலாம். உண்மையில் ஞானமடைதல் என்பது கணநேரத்தில் நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வு. ஒரு கணத்தில் நிகழக்கூடியது என்றால் ஒருவர் தமது சக்தியை இன்னொருவருக்கு செலுத்தி ஞான விடுத்தை கணநேரத்தில் ஏற்படுத்துவதா? உண்மையில் எவரும் தமது சக்தியை இன்னொருவருக்கு செலுத்த வேண்டுவது இல்லை. வினோதமான பயிற்சிகள் எவற்றையும் செய்ய வேண்டுவதும் இல்லை. ஞானமடைதல் என்பது ஒரு தெளிவு நிலையே. எது ஞானம் எது அஞ்ஞானம் என்ற ஒரு தெளிவு நிலையே. எது ஞானம் எது அஞ்ஞானம் என்று புரிந்து கொண்ட மாத்திரத்திலேயே ஞான விழிப்பு ஏற்பட்டுவிடும். அது எப்படி சாத்தியம்? ஞானம் என்றால் என்னவென்று தெரிந்து கொண்ட மாத்திரத்தில் எப்படி ஒருவர் ஞானம் பெற முடியும்? தெரிந்து கொண்டதை செயல்படுத்தி பார்த்து அதனை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டாமா? ஆனால் இங்குள்ள நடைமுறை அப்படி இல்லை. அப்படி இல்லை, நாம் அதை செயல்படுத்த தேவையில்லை, நடைமுறைக்கு கொண்டு வர தேவையில்லை. ஞானம் என்றால் என்னவென்று தெரிந்து கொண்ட மாத்திரத்திலேயே ஞானம் அடைதல் நிகழ்ந்து விடுகிறது. ஓகே, இங்க இங்க ஐயா வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்றாரு. இப்போ இது வரைக்கும் நம்ம ஆன்மீக உலகத்துல வந்து எல்லாமே பிராக்டிஸ் எஃபர்ட். ஸோ எல்லாமே நீங்க வந்து எஃபர்ட் போடணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும், ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்ற அப்ரோச் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம இருந்தோம் ஆஸ் எ சீக்கர். ஸோ அந்த எஃபர்ட்டுக்கும் விடுதலைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற பாயிண்ட் நம்மளுக்கு புரியறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அது ஒரு என்லைட்மெண்ட் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னா கூட நம்ம திருப்பி திருப்பி அதுக்கு ஏதாவது செய்யணுமா, பயிற்சி பண்ணணுமா, இது பண்ணணுமா, நான் இப்படி இருக்கணுமா, அப்படி இருக்கணுமா சொல்லி நம்ம மைண்டு வந்து எப்பவுமே வந்து ஒரு அது ஒரு ப்ராக்ரம். நம்ம மைண்டே வந்து காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து எப்படின்னா ஒரு ப்ராக்ரெசிவாக தான் அது திங்க் பண்ணுவது. நீங்கள் எது கொடுத்தாலுமே ஒரு கோல் ஆகிட்டு நான் இங்கே இருக்கிறேன், அது அங்கே இருக்கு, எப்படி போகணும், இப்படி போகணுமா, அப்படி போகணுமா, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை கேல்குலேட் பண்ணி கேள்வி எழுப்போம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம அப்ரோச் பண்ணிட்டு இருந்தோம் என்லைட்மெண்ட்டையும், எஃபர்ட் பேஸ்டா, கோல் பேஸ்டா, ப்ராக்டிஸ் பேஸ்டான்றது. ஸோ அதை தான் வந்து இங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை அனலைஸ் பண்ணுறாரு அந்த அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம். ஆடியன்ஸ் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், எப்போ வேணா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இல்லை அன்மியூட் பண்ணி நீங்கள் உங்கள் ஏதாவது தோணுனா சொல்லலாம், இல்லை கேள்வியாக கேட்கறதாலும் கேட்கலாம். ஆமாம், ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஐயா டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காருன்னா, இத்தனை நாள் எல்லாருமே அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் ஏதோ ஒன்று பண்ணி சாதிச்சு ஒரு சாதனை எல்லாம் பண்ணி ஃபைனலாக அச்சீவ் பண்ணுவீங்க அடைவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு லாங்குவேஜ்லேயே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை ஒரு கிளியராக டிஃபைன் பண்ணி எதையுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் எனஃப், அண்டர்ஸ்டாண்டிங்கே போதும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சது ஐயா கிட்ட படித்ததுக்கு அப்புறம் தான். ஓகே, எதுவும் இல்லைன்னா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் மேடம். அப்படியானால் ஞானம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இவ்வளவு காலம் இருந்திருக்கிறோம். ஞானம் என்றால் என்னவென்று நாம் பல வகையிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஞானத்தை பற்றி பலரும் சொல்ல கேட்டு ஞானம் என்றால் என்னவென்று நாம் ஏற்கனவே புரிந்துதானே வைத்திருக்கிறோம். அப்படி இருந்தும் நாம் இதுவரை ஞானம் அடைந்திடவில்லையே. ஞானம் என்பதை நாம் ஏற்கனவே என்னவாக புரிந்து கொண்டிருக்கிறோமோ அது தவறு என்பது நாம் ஞானத்தை புரிந்து கொள்ளும் போதுதான் தெரியும். இந்த சென்டென்ஸ் தான் நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம். ஞானத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிற ஐடியா தவறுன்றது ஞானம் அடையும் போது தான் தெரியும், இல்லை தவறுன்னு தெரியும் போது தான் நமக்கு ஞானம் தான் நமக்கு கூட தெரியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம
மேக்சின்ல படிச்சது, சும்மா காதால கேட்டது, பெரியவங்க சொன்னது, இவங்க சொன்னது, அவங்க சொன்னது சொல்லி நம்ம ஏதோ ஒரு ஐடியா வச்சிருக்கிறோம் ஞானம்னா இதுதான் சொல்லிட்டு. அதுக்கு ரெஃபரன்ஸ் போய் அவங்க போய் கேட்டீங்கன்னா இது யார் சொன்னாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல நான் கேள்வி கேட்டேன் அவங்க சொன்னாங்கன்னு அவங்கள போய் கேட்டீங்கன்னா அவங்க சொன்னேன்னுவாங்க. ஸோ எதுவுமே வந்து ஒரு கேரண்டியோ ஷூரிட்டியோ இல்லை, எல்லாமே நம்ம அப்படியே ஏதோ ஒரு காலால கேட்டதுச்சு ஒரு ஒரு இமேஜ் இமேஜினரியா ஒரு என்லைட்மெண்ட்னா இதுதான் என்லைட் ஆகிட்டா நம்ம இப்படி ஆயிடுவோம் இப்படி ஆயிடுவோம் நம்மள நம்ம நம்மளுக்கு வந்து இந்த எபிலிட்டி வந்துடும், இந்த ஃபங்க்ஷன் வந்துடும், இந்த பவர் வந்துடும் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சுட்டு நம்ம அதை நோக்கி போகிறோம். அது போகிறது தவறு இல்லை, பட் எல்லாருமே அப்படிதான் போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஒரு ராங்கான அசம்ஷன்ல தான் போய் ஆகணும், ஏன்னா நம்மளுக்கு ஞானம் என்னன்னு தெரியாது இல்லை. அப்போ ஞானம்னு தெரியாமல் நம்ம ஞானத்தை தேடுறோம், அப்படிதான் தேட ஆரம்பிக்கும் முடியும். அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி உடஞ்சி அண்டர்ஸ்டாண்டிங்காக கடைசியாக மாறும். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது தவறு இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணணும். பட் ஆன் தி வே வி ஹாவ் டு டிஸ்ரிகார்ட் தி அன்ட்ரூத். முத்து மாறி இவர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு சார், நீங்க பேசலாம். மூணு பேருக்குமே வணக்கம். வணக்கம் சார். எனக்கு ஐயா எப்படின்னா எனக்கு இந்த முக்தி ஞானம் விடுதலை இது எல்லாமே வந்து இதனுடைய பேரோ இல்லை எதுவுமே எனக்கு தெரியாது. இதெல்லாம் பகவத்பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய ஆன்மீகத்துல இந்த வார்த்தை எல்லாம் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு வந்து விடுதலையாக அடைஞ்சிது. கொரோனா பீரியடில் வந்து என்னை குவாரண்டைனில் வந்து ஹோட்டலில் தங்க வச்சுருக்காங்க. அப்போ தான் ஐயாவோட வீடியோஸ் பார்த்து அப்புறம் ஜியோமணியோட புக்கு வாங்க வர சொல்லி இப்போ முதல்ல எனக்கு தெரியாது எந்த புக் படிக்கிறது என்னதுன்னு கூட தெரியாது. எடுத்தவுடனே அந்த புக்கு படிக்கலாம் அப்படிங்கும்போது அப்போ அண்ணன் வந்து இந்த புக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ அதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏதோ சென்டரில் போயிட்டு எனக்கு ஒரு விடுதலை அடைஞ்சது மட்டும் அன்னைக்கு பெருசாக உணர்ந்தேன். ஆனால் அது என்னதான் என்னை விட்டு போச்சு இது என்னதான் எனக்கு கிடைச்சிது அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. ஆனால் ஒரு பெரிய ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்குது. அது என்னோடய இதுதான் விடுதலை இதுதான் முக்தி அப்படிங்கிறதே ரொம்ப காலத்துக்கு அப்புறம் மீட்டிங்கில் அட்டன் பண்ணி வரும்போது தான் அதனுடைய பேரே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்னோடய அந்த அக விடுதலை அடைஞ்சேன் அப்படிங்கிறது வந்து என்னுடைய எப்படி சொல்ல உடம்புல ஒரு வகையான பாரம் குறைஞ்ச மாதிரியும் உடம்பு மனசு லேசான மாதிரியும் எல்லாமே அதில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் அடைஞ்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் விடுதலைன்னா இதுதான் முக்தினா இதுதான். இப்போ கூட நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து நல்லா ஆழமாக உணர முடியுது. அப்போ முக்தினா என்ன அப்படின்னா எந்த நம்மளுடைய மனசுலேருந்து ஒரு எண்டு அப்படின்னு போய் பார்த்தா அங்கே எதுவுமே கேள்வி இல்லை, கேள்விக்கு வந்து ஒன்றுமே இல்லை, அது ஃப்ரீனஸாக இருக்குது அப்படின்னா இதுதான் முக்தி. மனித வாழ்க்கையில் வந்து ஒரு மனுஷன் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு போராட்டம் இல்லாமல் அங்கே ஒரு ஃப்ரீனஸ் இருக்குன்னா அப்போ இதுதான் முக்தி அப்படிங்கிறது வந்து இந்த பேரை தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ. ஆனால் அதை அனுபவிச்சிட்டேன், ஆனால் பேரை கொஞ்சம் பின்னாடி தெரிஞ்சிருக்கேன். இதுதான் என்னுடைய ஷேரிங். நீங்களாம் கொஞ்சம் ஃபார்ச்சுனேட் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம், நீங்களாம் லக்கி பீப்புள்னு சொல்லிக்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஈவன் எக்கார்ட் டோலே கூட அவர் கூட வந்து ஆன்மீகத்தில் ஒன்றும் தெரியாது. அவர் லிபரேட் ஆனப்புறம் தான் அவர் வந்து ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொன்னப்போ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போகிறாரு. போய் மெடிடேஷன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. மெடிடேஷன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஒன் இயர் கழிச்சு தான் அவர் தெரியுது, ஓஹோ மெடிடேஷன்லாம் பண்ணி என்ன தேடிட்டு இருக்காங்களோ அது நம்மளுக்கு யாருக்குமே நடந்திருக்கு அப்படின்றது அப்புறம் தான் அவருக்கு தெரியுது அவர். ஸோ அந்த மாதிரி ஃபியூ ஃபார்ச்சுனேட் பீப்புள் நீங்களும் ஒருத்தர். ஸோ அது படிச்சு அது அது அந்த புக்கு அந்த பவர் ஆஃப் நவுன்னு நினைக்கிறேன். இந்த டி நகரில் தான் வித்துட்டு இருந்தாங்க அந்த புக்கு. அது வாங்கி நான் வழியில் வரும்போது படிச்சுட்டு வரேன். ஒய்ஃப் வந்து உள்ள காய்கறிகளில் உள்ளே போயிட்டாங்க. நான் பைக் மேலே உட்காந்து படிக்கிறேன். அந்த அந்த அப்போ தான் படிக்கிற மாதிரி என்லைட்மெண்ட்னு என்னன்னு தெரியாமல் என்லைட் ஆகிட்டாருன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா அது லைஃப் இப்படி அநியாயம் பண்ணுது, நம்ம என்லைட்மெண்ட்டுக்காக நம்ம நம்ம எல்லாத்தையும் விட்டு போயின்னுறோம். லைஃப்னால என்லைட்மெண்ட்னு ஒருத்தனுக்கு தானே தெரியாது, அவனுக்கெல்லாம் என்லைட்மெண்ட் கொடுத்துருக்கு, அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணில் தண்ணி வருது. எனக்கு பைக்கில் உட்காந்துக்கிறேன் காய்கறிகளில் அப்படியே கஷ்டமாயிடுச்சு. அந்த புக்கை அப்படியே மூடி வச்சிட்டேன். நல்லா அது அதுவும் அப்போலாம் நம்ம நம்ம இந்தியன் ஸ்பிரிச்சுவல்லாம் நம்ம ஒரு இது இருக்கும், ஒரு இந்தியன் ஸ்பிரிச்சுவல் சாதகன் நம்மளுக்கு கிடச்சிக்குது, அவன் இங்கே வேறு ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரன் அவனுக்கு என்லைட்மெண்ட் கூட தெரியல, அவனுக்குலாம் என்லைட்மெண்ட் கொடுத்துருது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ரியலி ஃபார்ச்சுனேட் பீப்புள்ஸ் ஆர் தேர் உங்களோட மாதிரி. ஆமாம் கரெக்ட். ஐ திங்க் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்ட் தான் சார். நீங்கள்
சொல்கிற மாதிரி அந்த டெஃபினிஷன் இல்லை இந்த இந்த லாங்குவேஜ் இதெல்லாம் கூட அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கும் அந்த மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதாவது ஒரு வேக் ஐடியா இருந்ததே தவிர ஏதோ பிளஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இப்படின்னு வேக் ஐடியா இருந்ததே தவிர மற்றபடி என்லைட்டன்மெண்ட்னா இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் அது அது நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சுது. ஈவன் சிம்பிள் மேட்டர் கூட பிரவாகம்னா எதை பிரவாகம்னு சொல்கிறாங்க, பிரவாகத்தோட மீனிங் என்னன்றது கூட எனக்கு நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது இல்லை. எனக்கு புக்கை படிக்கும் போதெல்லாம் அதிலலாம் ஃபோக்கஸே அதிலலாம் போனது கிடையாது. அகம்புறம்னா என்ன, அப்புறம் மனோஸ்னே மனோநாசம், அது இது எல்லாம் நிறைய டேர்ம்ஸ்லாம் நம்ம தாட் அண்ட் திங்கிங். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. புரிஞ்சதுக்கு அப்புறம் ஓ இப்படி தான் நான் இதை தான் இப்படி சொல்கிறாங்கன்னு புரிஞ்சதே தவிர, ஸோ அந்த மாதிரி இந்த லாங்குவேஜ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த விஷயம் என்னவோ அதை புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கலி என்ன விஷயம் என்ன சொல்ல போகிறாருன்னா, இந்த அகத்தில் வந்து முயற்சி நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, பண்ணாலும் என்ன முயற்சி பண்ணாலும் வீண் வேலை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு முயற்சியை கைவிட்டுட்டிங்கன்னா போதும். அதுக்கு லாங்குவேஜ்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த ஆராய்ச்சி பண்ணி நீங்களே செக் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த இந்த லாங்குவேஜ்லாம் வந்து சும்மா அது மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காகவோ இல்லை அதை பற்றி பேசுகிறதுக்காக வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர நம்மளுக்கு அது அவசியமே கிடையாது. ஆமாங்க, இது இது தேடிக்கிட்டே இருக்குது. என்னதான் தேடுதுங்கிற அந்த ஒரு தேடலினுடைய ஒரு பேர் தெரியல, ஆனால் ஏதோ மனசு தேடுது அப்படிங்கிறது தெரியுது. அதே நேரத்தில் இந்த கடவுள் தானே இதெல்லாம் பண்ணுறாரு, அப்போ உண்மையான கடவுள் யாரு அப்படிங்கிறது தேடுது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு முடிவு கொண்டு வரணுங்கிறது தெரியுது, அந்த தேடுதல் இருக்குது, ஆனால் வேட தெரியல. ஆனால் எங்கே போனாலும் ஏதோ ஒரு பயிற்சிகள் வருது, தியானம் பண்ணுதேன், ஏதோ யூடியூப்பில் பார்க்குற தியானம், அப்புறம் வேற ஒரு கிளாஸ் எல்லாம் போனேன், அங்கே உள்ள தியானங்கள் எல்லாம் பண்ணுது, எல்லாம் நடக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ப்ராப்ளம் இருக்குங்கிறது வந்து கன்ஃபார்மாக ஆகிக்கிட்டே இருக்குது. அப்புறம் பைபிள்லாம் வாசிக்கிறேன், ஒரு புதிய ஏற்பாடு வாசிக்கிறேன், ஓரளவுக்கு வாழ்க்கையோட ஒத்து போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதில் அந்த மனசு எதிர்பார்க்கறது அதில் இல்லை, அதில் ஏதோ ஒன்று தேடுறது அது கிடைக்கவே இல்லை. அப்போ ரெண்டாவது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு படித்து அங்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. உடனே அது பாதிக்கிட்டு முடிவு கேட்கு, அது இதுக்கு மேலே நமக்கு எங்கேயோ கொண்டு போகுது என்ன, ஏற்கனவே நான் கன்ஃபியூஸில் இருக்கேன், மேற்கொண்டு என்ன எங்கேயோ கன்ஃபியூஸ் போகுது அப்படின்னு. அப்புறம் சில சில புக்குகள் படிக்கிறேன் அதுலேயும் இல்லை. அப்புறம் தான் ஐயாவுடைய இதுதான் வந்து அந்த புக்கில் படித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு எந்த ஒரு புக்குமே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக படித்து அதில் ஒரு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆனால் சமயத்தில் வந்து அதுக்கப்புறம் படிக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் வந்துருச்சு. அந்த முதல்ல எனக்கு அந்த அக விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் இருந்தேன். அந்த ஏதோ ஒரு விடுதலையை நோக்கி படிக்கிற அந்த இது போய் சாதாரணமாக ஒரு புக் படிக்கிறோம், அதில் உள்ள விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூல்டவுன் மூடுக்கு வந்துருச்சு. முதல்ல வந்து ரொம்ப மண்டை போட்டு சுற்றிக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தது, அதில் கிடச்சிடாதா இதில் கிடச்சிடாதா அதில் ஏதாவது கிடச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த இதெல்லாம் முடிஞ்சு வச்சு, இப்போ முடிஞ்சு வச்சு. ஆனால் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் சில புற வாழ்க்கையில் போராட்டங்கள் வேலைகளில் உள்ள விஷயங்கள் இதெல்லாம் சந்திச்சுட்டு தான் இருக்குது, ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்போ வந்து இதெல்லாம் பார்க்கல, இது வந்து எனக்கு வெளியில் இருக்கிற விஷயம் அப்படிங்கிறத பிரித்து பார்க்க முடியுது, பிரித்து பார்க்க முடியுது. அதனுடைய அந்த ஒரு மாற்றத்தை வந்து ஈஸியாக வந்து கடந்து வர முடியுது. அதோட போட்டு குழப்பிக்கிட்டு இல்லாமல் அது வேற இது வேற அப்படிங்கிற மாதிரிங்கும்போது கொஞ்சம் இல்லை, அந்த செப்பரேட்டாகவே வெளி வேலைக்கும் இதுக்கும் வித்தியாசங்கள்லேருந்து ஒரு விடுதலை என்னதான் வந்தாலும் இதுக்கு முன்னாடி அது ஒரு போராட்டம் வெளி போராட்டத்தில் போய் போய் அதில் ரொம்ப ஒரு இதாகி சமயத்துலலாம் கெட்ட பழக்கங்கள் தண்ணி பிடிக்கிறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு போய் அதுக்கு அதில் போயிடுறது அப்படி. அப்போ இந்த இதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த சரி இது இதோட ஸ்டாப்பு இது இதுக்கு உள்ள அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு கிடைச்சிருது. இதாங்க என்னுடைய ஷேரிங், ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க, தேங்க்யூ. இன்னொருத்தர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு, ஜெகதீஸ்வரன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். ரொம்ப வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. உங்க ஹெட்செட் ஏதாவது ப்ராப்ளம்? ஹலோ, இல்ல 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 இல்ல, நான் வெளியில இருக்கேன். இப்ப கேக்குதா? இப்ப கேக்கலையா? இப்ப ஓகே, இப்ப பரவாயில்ல. அதாவதுங்க இப்ப இப்ப மேடம் சொன்னாங்க பார்த்தா, அந்த புக் ஃபேர்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்ட்டு. கேக்குதா? கேக்குது சார், சொல்லுங்க. கேக்குதுங்க, கேக்குதா? முதல்ல மூணு பேருக்கும் வணக்கங்க. ரொம்ப ரொம்ப பக்காவா கோஆர்டினேட் பண்ணி பண்றீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் யூஸ்வலா வந்து புக் ஃபேருக்கு தவறாம போயிருவாங்க,
நந்தனத்துல நடக்கும் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்படியே பொறுமையா சுத்தி பார்த்துட்டே வருவேன். இந்த போன வருஷம் போற சமயம் எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. என்னடா இது தகுடு விற்கிறான் புக்கு விற்கிறான் என்னெல்லாம் அங்கெல்லாம் பயங்கரமான கூட்டமா இருக்குது. அப்படி முக்கிறாங்க 10,000-20,000 தகுடு 30,000 லிங்கம் அப்படின்லாம் விற்கிறாங்க புக் பண்ணிருக்காங்க எல்லாரும். என்னடா இது ஞானம் இவ்வளவு சிம்பிளா இருக்கு ஏன்டா எப்படி நீங்க அலையறீங்க சிம்பிளா இருக்கடா மனசு நினைச்சு சிரிச்சுக்கிட்டே வந்தேன் நானு. எனக்கு ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நானும் ஃபீல் பண்ணேன். முந்தி எல்லா இடமும் சுத்துவாங்க மூலிகை செடி வாங்குவேன் இந்த செடி வச்சா அது வந்துருமா அந்த செடி வச்சா அது வந்துருமா அந்த விசாரிக்கணும் இடெல்லாமா. இப்போ டோட்டலா வந்து நம்ம இவங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயா சொன்னாங்க பாருங்க அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் தான் டோட்டல் கிளியர் ஆயிடுச்சு. டோட்டலா கிளியர் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் என்னுடைய கடைசி மூச்சு நான் சுவாசிக்கிறேன். அந்த டைம்ல என்னால கண்ணையும் திறக்க முடியல. அந்த டைம்ல நான் யூடியூப் எடுக்கிற சமயம் நான்யார்ன்ற ஸ்பீச் ஜீவமணியோட ஸ்பீச் கேட்டேன். அது என்ன தெரியல எனக்கு என்ன பண்ணுச்சுன்னே தெரியல எனக்கு ரொம்ப கிளியர் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் நான் ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப கிளியர் ஆயிட்டேன் சார். பட் ஐயா சொன்ன மாதிரி நீ ஞானியும் சொன்னா எல்லாம் என் முன்னாடி என்ன சொன்னா கூட ஞானியா நீயான்னு கேப்பா. அது மாதிரி ஒரு ஜாலியா இருக்கு சார் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. பட் உண்மையிலேயே I am satisfied. I am enlightened. I am very, very satisfied. Let the world not believe it. But to me, I am. Thankful correct, to you correct. All. Super, sir. Super, Bhagavad Gita, everyone. Made it possible. Vaalga valamudan, vaalga valamudan. Super. Thank you, sir. Thank you. Kambarajan, sir. You can unmute and talk. Sir, hello. Vanakkam, sir. ஐயாவோட புரிதல் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிற வேர்ட் புரிதல் தான் அதில் முக்கியங்கிறத ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபாகவும் சொல்கிறாங்க. அதுதான் அதில் வந்து விசேஷம் எண்ணங்கள் தானாக வருது போகுது அப்படிங்கிற சயின்டிஃபிக் ப்ரூஃபாகவும் சொல்கிறப்ப அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது அதுதான் உண்மையும் கூட அப்படி இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப ஈஸியாக என்லைட்மெண்ட் கிடைச்சிருது. கொஞ்சம் புரிதல் மட்டும் அவசியங்கிறத வந்து நம்ம அதாவது கொஞ்சம் மற்ற அதை ஓப்பன் மைண்டட்னு சொல்கிறோம்ல அது யார்ட்டையுமே இல்லாமல் இருக்குது. அது இல்லாதனால தான் ரொம்ப பேருக்கு அது வந்து அந்த தடுமாற்றங்கள் நிகழுது. அதை ஓப்பன் மைண்டடாக வந்து அதை எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லாவே அது ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு போன பேண்டமிக் டயத்தில் ஜூம் மீட்டிங் ஆரம்பித்தாங்க இல்லையா ஒன் இயராக ஜூம் மீட்டிங் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 2 மீட்டிங்ஸ்லே வந்து ரொம்ப அருமையாக கிளாரிட்டி கிடச்சிருச்சு. அதனால் வந்து அப்படியே வந்து லைஃப் வந்து எப்படியோ பறக்கிற மாதிரி அதாவது ஒன்றுமே மனசில் ஒன்றுமே இல்லை நமக்கு வந்து எம்டியாக இருக்குது. எம்டினஸ்ஸாக இருக்க மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. அகத்தில் தான் நம்மளுக்கு வேலையே இல்லைன்னு சொல்கிறது. ஃபெயில் ஆகிறது அகத்தில் ஃபெயில் ஆகுங்க பாஸ் பண்ணுறதுக்கு தானே உங்களுக்கு கஷ்டம். ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன கஷ்டம் இப்போ அப்படிங்கிற மாதிரி அந்த அது எக்ஸ்பீரியன்ஸு சரவண சார் ஜீவன் சார் ஐயா சொல்கிற அந்த சயின்டிஃபிக் வாலண்டரி ஆக்ஷன் இன்வாலண்டரி ஆக்ஷன் அதெல்லாம் வந்து ஒரு மனரீதியாக லாஜிக்காக ஒத்துக்கிற மாதிரி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மொத்தத்தில் சோம்பேறித்தனம் போயிடுச்சு மரண பயம் போயிடுச்சு. ஒரு என்னன்னா எல்லாம் இதுதான் அதாவது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகிட்டு ரொம்ப அருமையாக இருக்கு. நல்லா கோஆர்டினேட் பண்ணி இந்த மீட்டிங்கை கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி சார். சூப்பர் தேங்க்யூ சார் தேங்க்யூ. ஜான்சி மேடம் நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். நாம் நம்மை இந்த உடல் என்றும் நம்முடைய மனம் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் நாம் இந்த உடலோ மனமோ அன்று. இவற்றுக்கு ஆதாரமாக இருக்கும் ஆன்மாவே நாம். நமது மனம் வெளிமுகமாக இயங்குவதால் ஆதாரமாக இருக்கும் இந்த ஆன்மா பற்றிய அறிவு நமது மனம் வெளிமுகமாகவே இயங்குவதால்
ஆதாரமாக இருக்கும் ஆன்மா பற்றிய அறிவு எதுவும் நமக்கு இல்லை. ஆகவே நமது கவனத்தை வெளிமுகமாக செயல்படுவதை மாற்றி உள்முகமாக திருப்பி நமது அடி ஆழத்தில் தோய்ந்திருக்கும் நாம் உள்முகமாக திருப்பி நமது அடி ஆழத்தில் தோய்ந்திருக்கும் நாம் நம் ஆன்மாதான் என்ற என்று உணர வேண்டும். நாம் யார் என்பதை இவ்வாறு உணர்ந்து கொள்வதை ஞானம் என்று நாம் படித்துள்ளோம். இந்த இந்த பேராகிராஃப் இன்னொரு வாட்டி படிக்கட்டுமா? படிங்க. நாம் நம்மை இந்த உடல் என்றும் நம்முடைய மனம் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் நாம் இந்த உடலோ மனமோ அன்று. இவற்றுக்கு ஆதாரமாக இருக்கும் ஆன்மாவே நாம். நமது மனம் வெளிமுகமாக இயங்குவதால் ஆதாரமாக இருக்கும் ஆன்மா பற்றிய அறிவும் எதுவும் நமக்கு இல்லை. ஆகவே நமது கவனத்தை வெளிமுகமாக செயல்படுவதை மாற்றி உள்முகமாக திருப்பி நமது அடி ஆழத்தில் தோய்ந்திருக்கும் நாம் நம் ஆன்மாதான் என்று உணர வேண்டும். நாம் யார் என்பதை இவ்வாறு உணர்ந்து கொள்வதை ஞானம் என்று நாம் படித்துள்ளோம். நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நாமும் நமது நண்பர்களும் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொண்டதாக கனவு காணுகிறோம். இப்ப இங்க ஐயா வந்து ட்ரெடிஷனலா என்ன மெத்தட் இருக்கு ஞானம் அடையிறதுக்குன்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்ம வேதாஸ் இருந்தது, அப்புறம் வேதாந்தா வந்தது. ஸோ வேதாந்தால தான் வந்து அகம் பிரம்மாஸ்மி, ஆத்மன் பிரம்மன், நான் தான் அந்த அது அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு மெத்தடாலஜியாக யூஸ் பண்ணுறாங்க ஞானம் அடையிறதுக்கு. ஸோ நம்ம ஆன்மான்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா, நீ அழிவற்றவன் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். பேசிக்கலாம் என்னன்னா பிரச்சனை சால்வ் ஆகணும். அதுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு போய் நம்ம கேட்குறோம், நமக்கு தெரியாது. முனிவர்களுக்கு கேட்கும் போது, ஞானிகளுக்கு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ ஆன்மான்னு தெரிஞ்சிக்கோ, நீ ஆன்மான்னு தெரிஞ்சினா உனக்கு உள்ள எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்ற அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடும் இருக்குது. சங்கரர் புத்தாலாம் முடிஞ்சு இந்த 500 BC கிட்ட தான் பக்தி மூமெண்ட் ஆரம்பிக்குது. ஸோ அப்போ தான் ஒரு 700, ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்க தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி செக்யூர்டு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பக்தி மூமெண்ட் ஆரம்பிக்குது. ஸோ பக்தி மூமெண்ட் ஒரு 500 to 1500 இயர்ஸ் வரைக்கும் அந்த பக்தி மூமெண்ட் இருக்குது. ஸோ அந்த பக்தி மூமெண்ட்ல தான் நம்ம ராமகிருஷ்ணர், துளசி, ஸோ அப்படியே பேக் வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ கடவுளை அடைஞ்சிட்டா உனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்றாங்க. ஸோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டே மெத்தடாலஜி வந்து ஒன்று வேதாந்தா, இன்னொன்று பக்தி மூமெண்ட். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ரெண்டு மெத்தடில் ஒரு மெத்தட் தான் ஐயா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாமா? நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நாமும் நமது நண்பர்களும் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொண்டதாக கனவு காணுகிறோம். அப்போது எவரோ கதவை தட்டுகிறார்கள். விழித்துக் கொள்கிறோம். தூக்கம் கலந்த நிலையில் நாம் ஆபத்து இல்லை என்பதை புரிந்து கொள்கிறோம். நம்மை சார்ந்தவர்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் புரிந்து கொள்கிறோம். நாம் எந்த ஆபத்தும் இல்லாமல் பாதுகாப்பாக படுக்கையில் படுத்திருக்கிறோம் என்று புரிந்து கொள்வதுதான் ஞானம் என்பதையும் படித்துள்ளோம். ஆன்மாவின் ஞான அம்சம் பற்றி இவ்வாறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஆன்மாவின் தன்மை பற்றிய விவரங்கள் நமக்கு தெரிகிறது. ஆனால் இதனை படிப்பதன் மூலம் ஞானம் என்றால் என்ன என்ற தெளிவு நமக்கு கிடைப்பதில்லை. இதை பற்றி நாம் இங்கு ஆய்வு செய்ய போவதில்லை. ஆகவே ஆன்மா பற்றிய இத்தகைய கருத்துக்களை எல்லாம் தற்காலிகமாக ஒதுக்கி வைப்பது நமது ஆய்வு பயணத்திற்கு உறுதுணையாக இருக்கும். ஆனால் உண்மை இதுதான். ஸோ ஐயா வந்து ட்ரெடிஷ்னலாக உள்ள மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை ஒதுக்கி வைக்கலாம்னு சொல்கிறாரு. ஸோ ஏன்னா அந்த மெத்தடை நம்ம தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பண்ணி அது அந்தளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்ததான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அவ்வளோ பேர் வந்து வீட்டை விட்டு வேலைக்கு போகாம, கல்யாணம் பண்ணாம, ஸ்பிரிச்சுவாலிட்டியை சீரியஸாக எடுத்து ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணியிருக்காங்க.
ஆனா அந்த அளவுக்கு அவுட்புட் வரல. அப்படி அவுட்புட் வந்திருந்தா தெருக்கு ரெண்டு பேர் ரெண்டு டை சுத்தி இருந்திருக்கும் இந்நேரத்துக்கு. அந்த மாதிரி வரல. ஸோ அதனால அந்த மெத்தட போட்டு நம்ம காம்ப்ளிகேட் பண்ணி யோசிச்சுட்டு வேணாம், அதை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இந்த புது மெத்தடாலஜியை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவருடைய மெத்தடாலஜியை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இந்த இடத்துல. பேசலாம். நீங்க பேசலாம் மேடம், கேட்கல. ஞான விடுதலைன்னு ஒற்றை சொல்ல சொல்லிட்டாரு. ஞானமும் விடுதலையும் நம்ம சாதாரணமா சொல்ல பூரி கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தமிழ்ல இப்போ ஒரு இலக்கணம் அதெல்லாம் சொல்ல வேணாம். ஆனா ஞானமும் விடுதலையும் அந்த புக்கு நமக்கு கொடுக்கறது, ஞானத்தையும் கொடுக்குது விடுதலையும் கொடுக்குது அப்படின்றது மட்டும் சொல்லிக்கிறையா, வேற ஒண்ணும் இல்ல. சரிதான் சொல்றாரு, ஞானமும் கொடுக்குது விடுதலையும் கொடுக்குது. இன்னொரு விதமா புரிஞ்சுக்கலாம் கூட, நம்ம விடுதலைய ஞானம் மூலமா பெறறோம், ஞானத்தின் மூலமா விடுதலையை பெறறோம் கூட நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து ஆத்மா மூலமா தான் விடுதலை பெற முடியும்ன்ற மாதிரி சொன்னாங்க, இல்லைன்னா கடவுள் அருளால் தான் பண்ண முடியும், சரணாகதியினால தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஐயா தான் வந்து ஞானத்தின் மூலமாக விடுதலை பெற முடியும் அப்படின்ற ஒரு புது மெத்தடாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த காலையில் ஒரு வீடியோ கேட்டேன், சொல்லுங்க. தமிழர்களுக்கு அந்த எப்படி மீம்ஸ் மாதிரி திருவள்ளுவர் வந்துட்டாரு, எல்லாருடைய மனசுலையும் இருக்காரு. வெறும் ஜனனம் மட்டும் இந்த தமிழினத்தை வாழ வைக்காது, அந்த மாதிரி பல மதத்தை சார்ந்தவங்களும் ஞானிகளும் இந்த இனத்தை வாழ வச்சிருக்காங்க, அதுல திருவள்ளுவரும் ஒருவர் அப்படின்னு ஒரு எனக்கு முழுசா சொல்ல தெரியல, ஆனா எனக்கு நினைப்பு இருக்கு. அதாட்டம் ஐயாவும் இந்த தமிழினம் பூரா மக்களினம் பூரா வந்தாங்கன்னா இந்த இனம் வாழும் வளரும் ஐயாவும் இருப்பார் அப்படின்னு சொல்லி. தமிழினம் மட்டும் இல்ல, இது வந்து ஹியூமனிட்டிக்கே ஒரு பகவத் கிஃப்ட் தான். சோ இந்த கிஃப்டை ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டா ஹியூமனிட்டி ஃபரிஷ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு, பாப்போம். இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லுங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முன்னாடி படிச்ச மாதிரி நான் வந்து உடலும் இல்ல மனசும் இல்ல அப்படின்னு சொல்ல எல்லாருமே சொல்றாங்க, எல்லா ஆர்கனைசேஷனுமே சொல்றாங்களே தவிர அந்த மனசோட நேச்சர் என்னங்கிறது யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணல. மனசு இப்படிதான் இயங்குது, சோ இதுதான் மனசு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல, மனசை தாண்டி வாங்க உடலை தாண்டி வாங்கன்னு சொன்னாங்களே தவிர. அது உடல் பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கரெக்ட் தான், பட் மனசோட மனசு வந்து அதோட நேச்சரே இவ்வளவுதான் அப்படிங்கறது யாருமே சொல்லாதுதான் பெரிய ஒரு இதுவா இருக்கும் நினைக்கிறேன். அவங்க ஆத்மனுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கறாங்க, மனசுதான் பிரச்சனைக்கு காரணம், ஆத்மன் அடைஞ்சிட்ட சொல்யூஷன் கிடைச்சிடும் உனக்கு, சோ நீ ஆத்மனை நோக்கி போ அப்படின்னு அவங்க மொத்த ஃபோகஸுமே எப்படியாவது போய் ஆத்மனை தொட்டுடணும், அது தொட்டுட்டா போதும் உங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்ன்ற மாதிரி அந்த ஆத்மனை வந்து எம்பசைஸ் பண்றாங்க. ஆத்மனோ மோட்ச அர்த்தம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆத்மன வந்தாச்சா உனக்கு மோட்சம் கிடைச்சிடும், உனக்கு தெரிஞ்சிட்டா அகம் பிரம்மாஸ்மி நீ தான் அதுன்னு தெரிஞ்சுக்கோ, நீ தான் ஆத்மன் தெரிஞ்சுக்கோ, நீ தான் பிரம்மன் தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களுடைய மெத்தடாலஜி அந்த அந்த மெத்தடாலஜி கரெக்டு, பட் அது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலன்னு தான் தோணுது. பட் சில பேர் ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க, சில பேருக்கு ஆமா சில பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு, பட் தட் இஸ் என்ன சொல்றது few people in crores for thousands of years அப்படின மோது உங்களுக்கு
ஓகே இன்னொருத்தர் யாரோ ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காரு ஜெகதீஸ்வரன் சார் நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க ஐயா கேக்குதுங்களா கேக்குது சார் ஐயா எனக்கு ஒரு டவுட்னா ஒரு வருஷமா மோஸ்ட் ரெகுலரா வருவேன் எல்லாரும் கேக்குறது என்னன்னா எனக்கு புரியுது ஆனா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்றாங்க அது ஏன் என்ன காரணம் சொல்லுங்க சொல்லுங்க சந்திரசேகர் கண்டினியூ பண்ணுங்க அதான் ஆனந்த் சார் சொல்லுவான்னு சொன்னேன் ஓகே ஓகே ஐ திங்க் என்ன பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஐ திங்க் நம்ம பார்த்தோம் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்தேன் கூட இந்த புக்கில் படித்தது ஓப்பன் மைண்டட்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லையா பேசிக்கலாக ஐ திங்க் லாஸ்ட் வீக்கும் அதுக்கு முன்னாடி வீக் கூட இதை பற்றி நம்ம ஐ மீன் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் மெயினாக வந்து பிடிவாதம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது நான் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டதை வந்து கீழே போடுறதுக்கு ரெடியாக இல்லை அதாவது திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்கு ரெடியாக இல்லை எதுவாக இருந்தாலும் திருப்பியும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதை ஆராய்ச்சி பண்ணி அனலைஸ் பண்ணோம்னா அதுக்கு ரெடியாக இருந்ததைங்க நான் புதுசு புதுசாக விஷயம் வரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எது எப்போவுமே ஓப்பனாக இருந்தால் தான் தெரிஞ்சிக்க முடியும் இல்லை ஆல்ரெடி நான் தெரிஞ்சுக்கிறது வச்சியே நான் கம்பேர் பண்ணி அதை நீங்கள் அதுக்கு மேட்ச் பண்ணியே பார்த்து நான் நினைக்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா அது மட்டும் அப்படின்னா அதை ஒத்துக்கிறேன்ற மாதிரி அந்த அப்ரோச்சில் இருந்தீங்கன்னா புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லையா ஸோ பேசிக்கலி இந்த ஓப்பன் மைண்டட்னஸ் சொல்றது இல்லை பிடிவாதத்தை விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக எந்த எது உண்மையோ அதை தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு தைரியமாக நான் நினைக்கிறது தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல 20 வருஷமாக தெரிஞ்சுக்கிட்டது ஃபுல்லாக தப்பு எல்லாம் தரமட்டமாக ஆயிடுச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல எனக்கு புதுசாக உண்மை என்னன்றது தான் முக்கியமே தவிர நான் நினச்சது கரெக்டுன்றது முக்கியம் கிடையாது இங்கே அப்படின்ற அந்த அந்த தைரியமாக இறங்கி இந்த விட்டு கொடுத்து இல்லை என்ன அதை பிடிவாதம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை அதை விட்டுட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது தான் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும் மற்றபடி அது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து இதை வந்து ஒரு கருத்தாக ஒரு தாட் ஃபார்மாக ஐ மீன் இப்படி இந்த ஐயா இப்படி சொல்லியிருக்காரு ஸோ அதனால் அகத்தில் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை ஒரு ஒரு ரூல் மாதிரி அப்ளை பண்ணி அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அது ஒரு மேலோட்டமாக ஒர்க் ஆகும் சும்மா கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அதையும் ஒரு பயிற்சி மாதிரி ஆகிடும் எப்படி தியானம் பண்ணும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்ச நேரம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் அகத்தில் எனக்கு வேலை இல்லை வேலை இல்லைன்னு நீங்களே சும்மா மனசில் சொல்லிக்கிட்டீங்கன்னா கூட சம்டைம் நீங்கள் அது கொஞ்சம் டெம்பரரியாக ஒர்க் ஆகும் பட் அது எப்போ முழுமையாக எப்போ ஒர்க் ஆகும்னா டெம்பரரியாக ஒர்க் ஆகும் பட் இன்னொருத்தர் வேற யார்கிட்டயோ பேசுறீங்க இல்லை இன்னொரு கருத்து ஏதோ கேட்குறீங்க இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை விட பெரிய தாக்கம் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியாது ஏன்னா நீங்கள் அதை கண்டுபிடிக்கல அது சும்மா ஐயா சொல்லியிருக்காருன்றதை எடுத்துக்கிட்டு டைரெக்டாக அதை அப்ளை பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஒரு மேலோட்டமான புரிதல் இருக்கும் பட் எப்போ அதை நீங்களே உங்களோட புரிதல் உங்களோட தான் ஆகுதோ நீங்களே அதை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ வந்து அது உண்மையான உங்களுடைய புரிதலாக மாறிடும் அதுக்கப்புறம் எந்த கன்ஃபியூஷனோ வரத்துக்கு வேண்டிய அவசியமே இருக்காது ஸோ அதனால மேபி சில பேர் அது கஷ்டப்படுறாங்களோன்னு நினைக்கிறேன் ஜான்சி மேடம் நீங்க அதை ஆட் பண்ணணுமா எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் வராங்க பட் அந்த புரிஞ்சுக்கிற அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கூட வெளி விஷயங்களை வச்சு அதை ஸ்கேல் பண்றாங்க வேவ் பண்றாங்க மறுபடியும் அவங்க அது கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கல பட் லைட்டா அது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்பே என்ன பண்றாங்க வெளியில என்ன விஷயங்கள் நடக்குதோ அதை வச்சே அந்த உள்ளுக்குள்ள ஸ்கேல் பண்றதும் வே பண்றதும் அது பண்ணிட்டே இருக்காங்க கான்ஸ்டன்டா ஸோ அது அது சொன்ன மாதிரி ஆனந்த் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் சக்சஸ் ஆகும் சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகும் ஸோ இது அந்த மாதிரி பண்றது இல்லை இல்லையா இது வந்து இது நேச்சர் இவ்வளவுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது மட்டும்தானே நம்ம நம்மளோட வேலை மற்றபடி வெளியில நடக்கிற விஷயங்களை வச்சு நீங்க ஓ இப்படி இருக்கா இப்படி இருக்கான்லாம் பார்க்க முடியாது இல்ல சோ எனக்கு தெரிஞ்சு வெளியில நடக்கிற விஷயங்களை வச்சுதான் அவங்க வந்து ஓ இது நடக்குது ஓ இந்த ஒரு ஒரு டைம் நடக்குது ஒரு டைம் நடக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்கன்னு தோணுது எப்படி மத்தவங்க அது மத்தவங்க சொன்ன அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளா புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஐயாவோட தாட் அண்ட் திங்கிங் அது கேக்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா என் ஃப்ரெண்ட் ஒரு ஒரு பையன் தான் வந்து நான் இந்த மெடிடேஷன் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கப்போ தியானம் விடு ஞானம் பெறுங்கிற புக்கு கொண்டு வந்து கொடுத்தான் நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் அந்த புக்கு பார்த்தேன் பாத்து என்னடா இது நான் அப்பதான் இந்த விபாஸ்னா எல்லாம் போயிட்டு வந்திருந்த டைம் சோ என்ன
என்னது அது விபாசனா ரிலேட்டடா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட்டடா இருந்தது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வெப்சைட் தேடிட்டு யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப பாத்தீங்கன்னா இந்த தாட் அண்ட் திங்கிங் அது பார்த்தேன். ரொம்ப எனக்கு அப்படியே டக்குன்னு கிளிக் ஆச்சு. என்ன ஆச்சுன்னா அது கொஞ்சம் ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒரு ஏதோ ஒரு பயங்கர பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்படியாவது அந்த தாட்ல அந்த திங்கிங் தாட்ல இருந்து வெளில வரணும்னு பயங்கர போராட்டம். நிறைய மெடிடேஷன், நிறைய பிராக்டிஸ், அது என்ன பண்ணாலும் சரி என்னடா இது போவே மாட்டேங்குது போவே மாட்டேங்குது அப்படியேதான் இருந்தது. ஸோ எப்போ இவரோட அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ கேட்ட உடனேவே ஆனா ஆமால அதுவா தானே வந்தது, நம்மளாலே நம்ம அதை திங்க் பண்ணிட்டு இருந்தோம், ஓ இது இப்படிதானு எனக்கு அந்த டக்குன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம்னா அப்புறம்னா நான் எனக்கு கவனிக்கவே ஆரம்பிச்சேன். ஓஹோ இப்ப இது இதுவா வந்ததா, ஓ இது இப்படிதான் நடக்குதா, ஓ இதை இப்படி விட்டுட்டோம்னா ஓ இப்படி நம்ம அதை ஒன்றும் பண்ணலன்னா அப்படி இருக்கா அப்படிங்கறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சு. ஸோ என்னை பொறுத்தவரை என்னோட பாச வச்சே நான் அதை ஒரு பார்த்துட்டு அப்புறமா பார்த்தா நமக்குள்ள நம்ம பார்த்தாதானே தெரியும். நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்ப மாறும்னா நமக்குள்ள நம்ம பார்த்தாதான் தெரியும் ஆமாவா இல்லையா அப்படின்னு, அது புரிஞ்சுக்கிற வரைக்கும் பாக்கணும் தானே. வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணோம்னா ஷேர் பண்ணலாம், ஆன்சர் இஸ் ஆப்ஷன் இருக்கு, இல்ல நீங்களே கூட அன்மியூட் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம். இன்னொரு 5 மினிட்ஸ்ல முத்துமாரி சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். இந்த ஐயாவுடைய பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த புற உலகத்துல நடக்கிற பிரச்சனை எல்லாம் கூட இதுக்கு முன்னாடி எப்படி அந்த பிரச்சனையை அப்போ சால்வ் பண்ணிச்சதான் கடந்து வந்ததுதான், அது எப்படின்னா ஒரு குற்ற உணர்வோட ஒரு போராட்டத்தோட அப்படிதான் வந்தது. இப்ப என்னன்னா அந்த கிளியரன்ஸா தெரியுது எங்க ப்ராப்ளம், யார் மேல ப்ராப்ளம், நான் எந்த அளவுக்கு செஞ்சிருக்கேன், அவங்க எந்த அளவுக்கு தப்பு பண்றாங்க, அப்ப அதை மறைக்கிறது அவங்க என்னென்ன பண்றாங்க, அப்போ இதெல்லாம் தெரியுது. ஆனா தெரிஞ்சாலும் ரைட்டு இது இப்படிதான் நடக்குது, அப்ப வந்து நான் இதை வந்து நான் கரெக்டா பார்த்துட்டு அவங்க மேலதான் அவங்கதான் வந்து இந்த பிசினஸ் வந்து ஏதோ இந்த மாதிரி வந்து பண்ணினாதான் பண்ண முடியுங்கிற ஒரு நேச்சர்ல இருக்குது, இந்த பொசிஷன் அப்படிதான் இருக்குது, அப்படிதான் பண்றாங்க. ஆனா அதை நான் ஏத்துக்கிட்ட பக்கம் வந்துருக்கு. இப்ப இதே இது அந்த மாதிரி இந்த புரிதல் எல்லாம் இல்லை அப்படின்னா நான் செஞ்சது சரியா செஞ்சேன், நீ சரியா செய்யல, அப்போ வந்து இதுல வந்து சண்டை தான், நீ வந்து எனக்கு சரியா செய்யணும், நான் வந்து சரியா செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருக்கும். இப்ப என்னன்னா அந்த கிளியரன்ஸ் அப்ரைட் என் பிசினஸ் நான் கையில எடுத்து நான் சரியா செஞ்சேன், அப்ப நான் சரியா நான் கொண்டு போய் சேர்க்கணும், அப்ப நான் இன்னும் நான் என்ன உருவாக்கிக்கணும், நான் அடுத்து வந்து நான் சரியா வந்து என்னோட சொந்த பிசினஸ் அதை மாத்திக்கணும், நான் செஞ்சதை வந்து நோண்டை கொடுத்தனா நீ விற்கும்போது அப்போ உன் கையில நீ எவ்வளவு திரும்பல எல்லாம் பண்ணி பண்ணிதான் நீ கொடுப்ப, அதையும் என் மேலதான் தள்ளுவேன், அப்ப நான் அதுல போராட்டத்தை நான் அமைக்கணும். அப்ப இந்த உண்மைகள் வெளிப்படுது, உண்மைகள் வெளிப்படுது, ஏத்துக்கூடக்கூடிய பக்குவம் வருது, நெக்ஸ்ட் அதை என்ன பண்ணணுங்கிற அந்த அடுத்த கட்டம் அப்படிங்கறத வந்து சிந்தனைக்கு அந்த ஒரு புரிதல் கிடைக்குது, அவர் தெளிவு கிடைக்குது, அடுத்து இதை செஞ்சா சக்சஸ் ஆயிடலாங்கிற ஒரு துணிச்சல் கிடைக்குது, அந்த வரக்கூடிய ஒரு ஒரு ஐடியாஸ்லையும் ஒரு துணிவோட வருது, தெரியுது செஞ்சிடலாம் நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்குது. அதனால முன்னாடி இருந்த போராட்டமும் இப்ப இருக்கிற போராட்டத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்ப போராட்டத்தை வந்து ஐயா சொல்லுவாங்கல்ல இது வந்து கேம் மாதிரி, கேம் மாதிரி விளையாடி போகுது, கேம் மாதிரி இருக்கு, ரொம்ப அந்த போராட்டத்துக்கு உள்ள போகாம போராட்டத்தை வெளியே நின்று ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு இது ஒரு என்ஜாய்மெண்டோட கூட போகுதுங்கூட சொல்லலாம். ஆனா இருக்குது, ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்குது, ஏன்னா அதை கடந்து வரும்போது இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கும், உடனே போய் சிக்கிக்கிடுவாங்க, உடனே ஸ்பாட்ல ஸ்பாட்ல போன் எடுக்குது, டக்கு 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 வேலை நடக்கும், இது இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டாங்க அதை செஞ்சிட்டாங்க இது செஞ்சிட்டாங்க. இப்ப அப்படி இல்லை, இப்ப வந்து நிதானம் வந்துருக்கு. இப்போ இந்த விஷயங்களை வந்து நம்ம இவ்வளவு தூரம் அதை வந்து டீல் பண்ணா இப்போ அதுக்கு ஒரு வெயிட்டிங் டைம் கொடுக்குறது, கொடுக்கக்கூடிய அந்த பொறுமை வந்துருக்கு. அதனால இப்ப இருக்கிற மாற்றங்கள் வேற மிக்க நன்றிங்கய்யா சேரிங்க, என்னோட சேரிங்க தேங்க்யூ. கரெக்ட் சார், ஐ திங்க் என்ன எனக்கு கூட அந்த மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நம்மளுக்கு புரிதலுக்கு முன்னாடி வந்து என்னுடைய உணர்வு என்னுடைய எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, எனக்கு வருத்தமா இருக்கு, எனக்கு கவலையா இருக்குன்ற அதுலயே தான் ஃபோக்கஸ் இருந்துட்டே இருக்குமே தவிர செய்யற செயல்லையோ இல்ல இப்போ அடுத்து என்ன பண்ணணும்ன்ற இதுல இல்லாம இதுல ஃபோக்கஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ புரிதலுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் ஃப்ரீ ஆயிட்டதுக்கு அப்புறம் வாட் நெக்ஸ்ட்ன்ற என்ன நடந்தாலும் சரி ஏதோ பூகமே வந்தாலும் என்ன நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண முடியும்ன்ற அப்ரோச்சுக்கு ஈஸியா போயிட முடியுது. ஸோ அந்த நிதானம் நீங்க சொல்ற மாதிரி தேங்க்யூ. சந்திரசேகர் நீங்க சொல்லுங்க, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கா எப்ப ஆகும் கேட்டீங்க இல்லையா, நீங்க குவெஸ்சன் கேட்டீங்க இல்லையா.
நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகணும், நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நம்மளுக்குள்ள கேள்விகள்லாம் இருக்கு, அது இடிக்கும். ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும்போது, இப்போ பகவத்தை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும்போது நம்ம அதுக்கு முன்னாடி வேற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருப்போம். ஸோ அது உள்ளே போடும் போது இடிக்கும் பல விஷயங்கள். அந்த இடிக்கிறதுல தான் அந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் தான் அந்த சொல்யூஷனே இருக்கு. அந்த கான்ஃப்ளிக்ட் இங்கே அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஓகே இது இது ஒரு ரூட்டோ அதுவும் ரூட்டோன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் நீங்கள் இடிச்சு இடிச்சு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி என்னுடைய மைண்டு என்னுடைய இன்டெலிஜென்ஸு ஒத்துக்கணும் அந்த ஐடியாவை. அது வந்து எல்லா ஐடியாஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ண அவசியம் கிடையாது. ஆனால் என் மைண்டு போஸ்ட் பண்ணுற எல்லா கான்ஃப்ளிக்ட்ஸையும் எல்லா கொஸ்டின்ஸையும் நான் அட்ரஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி 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 என்னுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து இது இப்படி தான்ப்பா இருக்கு, ஆமாம் அப்படியே லைஃப்பை பார்த்து ஓ லைஃப் இப்படி தான் இருக்குது. ஏன்னா பகவத்தையாவும் ஏதோ ஒரு கோல்டன் புக் கிடைக்கல, அந்த கோல்டன் புக்கில் பேஜை பார்த்துலாம் சொல்லலை, அவரும் லைஃப்பை பார்க்குறாரு, ஓ லைஃப் இப்படி ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து அதை சொல்கிறாரு. நம்மளும் அதை பார்த்துட்டு ஆமாம்ல லைஃப் இப்படி தான் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு நம்மளும் அப்படி லைஃப்பை பார்க்குறோம். அப்படியே பார்த்து ஓ இதுதான் லைஃப் இப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னும் போது அதில் ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது. அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங், அது நம்மளுடைய புரிதலாக அப்போ அது நிற்குது. வேற யாரும் ரைஸ் பண்ணல, க்ளோஸ் பண்ணிக்கலாமா அப்போ? ஓகே, சோ ஆன்சர் ரைஸ் ஆரம்பம் பண்ணல. ஓகே, தேங்க் யூ எவ்ரிபடி, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங், அனைவருக்கும் நன்றி. தேங்க் யூ, தேங்க் யூ எவ்ரிவன், பை. நன்றி.